அதற்காக தேவன் ரத்தம் சிந்தினார்.
அழுவதற்காக அவர் ரத்தம் சிந்தல, நீ கஷ்டப்படுவதற்காக அவர் சிலுவை சுமக்கல, நீ ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இயேசு சிலுவை சுமந்தார். உலகத்தில் இப்படி ஒரு அன்பு முறை யாராலுமே முடியாது. ஏன்னால் தன் இரண்டு கரங்களை விரித்து, இதுக்கு மேல அதுவே இல்லைன்னு காட்டத்துக்காக ரெண்டு கரங்களை விரித்து தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்ப நீங்க சொல்லணும், ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க போதும், நீங்க போதும் சாமி. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்திருக்கிறேன், ஆனால் என்ன பண்ண மாட்டேன், எந்த நோய, எந்த பிரச்சனையோ, எந்த கஷ்டமா, எந்த சூழ்நிலையோ, எந்த மனிதனை நான் செய்யவே முடியாது. ஏனென்றால் நான் எனக்கு முன்னே நிறுத்தியிருப்பது என் தேவனாகிய இயேசுவை மட்டும்தான். என் வேலையோ, என்னுடைய பணத்தையோ, என்னுடைய புகழையோ நான் கொள்வை நிறுத்தலை, என் தேவனை நிறுத்திருக்கிறேன். யாரால எல்லாம் சொல்ல முடியும்? சொல்லுகிறவள் கரத்தை உயர்த்தி, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் சாமி, நீங்க போதப்பா, நீங்க எப்படி இருந்தா போதும் ஆண்டவரே, நீங்க போதும் கேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் உங்க சமூகம் எனக்கப்பா, எத்தனை இன்பமே உங்கள் சமூகமே, எத்தனை இன்பமே உங்கள் சமூகமே, உள்ளமும் உடலுமே சமூகம் எனக்கப்பா.
David sana berada. Ini sih yang lama kan kalian kaya. Nanti entar tanda biasa. Entar kalau masih itu mau diu. Orang yang di mana mereka kini. Nanti ulah itu dia tanya. Nanti ulah itu dia tanya. Rezeki pin pada terbentuk kau. Nanti turun ke pulau ini sendiri David sana. Nanti lekuk. Gracias.